கணபதயே நமகா. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, தினபலன் நிகழ்ச்சியில டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில மூலம் நட்சத்திரம் இருக்கிறது, பிறகு பூராடம் நட்சத்திரம். இந்த நாளில் அமிர்த யோகமும் சித்த யோகமும் இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமோ. இன்னைக்கு காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரை நல்ல நேரம், மாலையில 3:30 லிருந்து 4:30 வரைக்கும் நல்ல நேரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. ஆதித்யாய தஜோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரஜனிப்ய ச ராகவே கேதவே நமகா. இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா? கடகத்தில் ராகு பகவான், துலாத்திலே சுக்கர பகவான், விருச்சிகத்திலே குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். தனுசுவிலே சனி பகவான், சந்திர பகவான். மகரத்தில் கேது பகவான், கும்பத்தில் செவ்வாய் பகவான். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் அமைஞ்சிருக்கார். எல்லா வெற்றிகளும் தேடி ஓடி வரும். நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது வெற்றிகரமாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பாக்கியத்தில் சந்திரன் வருகிற போது இந்த நாள்ல சனி பகவானுடைய தொடர்பும் இருக்கிறதுனால வேலை மாற்றங்கள் அமையும். தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். நல்ல பண வரவுகள் உண்டு, நிறைய செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால அதை பார்த்துக்கணும். பிஸ்னஸ்ல அதிகமாக இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக பொழுதை செலவழிப்பது குடும்பத்தாருக்கும் நல்ல மகிழ்ச்சியை தரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எங்கும் எதிலும் பொறுமை தேவைப்படக்கூடிய நாள். சந்திராஷ்டமம், திடீர் திடீர்னு கோபம் வரும், மனசுல குழப்பம் வரும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா வகையிலும் அவர் உங்களுக்கு துணை இருந்து காப்பாற்றுவார். மனதிலே இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான கேள்விக்கு நல்ல பதிலை குரு பகவான் தருவார், வாழ்க்கைக்கு துணையா வருவார். பினான்சியல் உதவிகள் வாழ்க்கையில் இப்போ கிடைக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். சரிங்களா? மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த நாள் மிகுந்த இனிமையான நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்திலிருந்து சந்திரன் உங்களை பார்க்கிறாருன்னா தொட்ட காரியங்கள் வெற்றியடைய போகிறது, சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். சனியும் சந்திரனும் சேர்ந்ததுனால கொஞ்சம் மன சஞ்சலங்கள் வரும். வேலைக்காரங்களால, பிஸ்னஸ் பார்ட்னரால, மனைவி கணவர்னால இப்படி சில கருத்து மாறுபாடுகளும் கொஞ்சம் மன சஞ்சலங்களும் வரும். அப்படி சஞ்சலங்கள் வரும்போது அமைதியா இருந்துட்டா பிரச்சனை தானா போயிடும். இந்த நாள்ல கல்வி சிறப்பு நல்லா இருக்கும். காலேஜ் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் விஷயங்கள்ல புதிய முயற்சிகளில் மாணவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில வெற்றிகரமான திருநாள். கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். எக்காரணம் கொண்டு கடன் வாங்க வேண்டாம். உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டிய நாள். அதே நேரத்தில் குரு பகவானுடைய அருளினாலே பினான்சியல் விஷயங்கள் நல்லா இருக்கும். கலை முயற்சிகளில் வெற்றியடையக்கூடிய நாள். பெண்களுக்கு மிகுந்த உயர்வான நாள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நாள் நல்ல யோகமான நாளாக இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். பிசினஸ் முயற்சிகளில் நல்ல வெற்றி உண்டு, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. என்ன ஒண்ணுன்னா மனசுல குழப்பம் இருந்துட்டே இருக்கு. பிசினஸ் நம்ம எடுக்கிற முடிவு
சரியான முடிவு தானா, நல்ல பலன் தருமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு இல்லையா, அதற்கு உங்களுடைய சுயஜாதகம்தான் சரியான தீர்வு சொல்லும், அதை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கணும். பிள்ளைகள் விஷயத்திலையும் நம்ம சொல்றத பிள்ளைகள் கேட்கலையேன்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வருது, அது தீர்ந்து விடும். பெண்களுக்கு சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த நாள் மாணவர்களுக்கும் சிறந்த நாள். கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுடைய வீடு கட்டக்கூடிய முயற்சிகள்ல பக்காவா பிளான் பண்ணுங்க, வில்லங்கமான இடத்தை வாங்காதீர்கள். இந்த நாள்ல எதை ஆலோசனை செய்தாலும் உங்க வாழ்க்கையை துணைட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணுங்க, நீங்களா முடிவெடுத்துட்டு பின்னால அவதியில மாட்டிக்காதீங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று இன்னைக்கு வழிபட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் பெருமை சேரக்கூடிய நல்ல நாள். தாயாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். துலாம் ராசி அன்பர்களே, எல்லா காரியங்களும் இன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு இது அமையுமா அப்படி அமையாதான ஒரு குழப்பம் இருக்கும். ஐயப்பனை வழிபட்டீங்கன்னா வெற்றிகள் தேடி வரும். நல்ல தனப்பெருக்கு உண்டு, தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவு உண்டு. பிஸ்னஸ் முயற்சியில இன்னைக்கு புதுசா செய்ய போற முயற்சி பெரிய வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் துறை, மருத்துவத்துறை, வழக்கறிஞர்கள் எல்லோருக்குமே ஏற்றம் உண்டு. நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தனஸ்தானத்துல இருக்கார். இந்த நாள்ல யாரிடமும் கோபப்பட்டு பேசக்கூடாது. தேவையில்லாத சந்தேகங்கள் மனதிற்கு வரும், அதை புறக்கணிக்கணும். பிஸ்னஸ் முயற்சிகளில் வெற்றி உண்டு. நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. செல்வ செழிப்பு உண்டு. பெண்களுக்கு முன்னேற்றமான நாள். வேலை தேடக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தைரியமா முயற்சி பண்ணுங்க, மனசுல இந்த சஞ்சலம் வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, அஷ்டமாதிபதி சந்திர பகவான் ராசியில இருக்கார். இந்த நாள்ல தாயாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். மனசுல குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். வேலை விஷயத்திலையும் மனசுல சில சஞ்சலம் இருக்கும். நீங்க குருவாயூரப்பனை வழிபட்டா சஞ்சலங்கள் விலகும். இந்த நாள்ல பிசினஸ் முயற்சிகள்ல நல்ல வெற்றி இருக்கு. கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும். எஜுகேஷன் முயற்சிகள் வெற்றி அடையும். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் யோகமான நாளா அமையுதுங்க. வெளிநாட்டு வாய்ப்பு அமைய போகுது. பிசினஸ் முயற்சியில வெற்றி கிடைக்க போகுது. எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்க போகுது. குழந்தைகளினாலே நன்மைகள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கும் எதிர்பார்த்த வேலை மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தாருக்காக இன்றைய பொழுதை செலவழிப்பீர்கள். நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாள் மிகுந்த யோகங்கள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்துல இருக்கார். போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மன மகிழ்ச்சியை தருவார், செல்வ செழிப்பை தருவார். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உண்டு. பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்போகிறாரு. பத்துல குரு, சூரியன், புதன் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவிகள் எல்லாம் உருவாக்கி தருவாரு. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் நல்ல விடுமுறை நாளாக இருந்தாலும் வேலைக்கு முயற்சி பண்ணினா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. காசு பணம் நல்ல சம்பாதிக்க முடியும். வியாபாரத்திலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். குடும்பத்தில் சகோதர உறவு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் நல்ல நாள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே,
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா, ஜோதிட ஆலோசனை வேண்டுமா? நீங்கள் நலம் பெறுவதற்கு, வழிகாட்டுவதற்கு நாங்கள் காத்திருக்கோம். இந்த பதிவில் இருக்கக்கூடிய எங்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.